ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை பற்றின ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் சொல்லும் போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அப்டேஷன் வந்திருக்கு சரியா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 11 மெடிக்கல் காலேஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடிக்கல் நாட்டி அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் அட்மிஷனுக்காக ஒரு 4 மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது என்ன ஆயிருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு அது ரெடி ஆகிருக்க தான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணல முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னமும் புரியாமல் இருக்குது. ஒருவேளை 11 காலேஜும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 4 காலேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்னமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, 11 காலேஜ் ஓப்பன் பண்ணும்போது பேராமெடிக்கல் அட்மிஷனுக்காக நிறையா வந்து சீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம நினச்சிருந்தோம். அதுவே 4 காலேஜாக வரும்போது சீட்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், நம்ம நல்லபடியாக என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். அந்த 11 மெடிக்கல் காலேஜும் புதுசாக நமக்கு என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி இந்த வருஷம் அட்மிஷனுக்கு அது கண்டிப்பாக ஓப்பன் ஆகணும். பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கள். நானும் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லது நடந்தால் நமக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.